சீரியல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏதோ பெரிய நாய் போல் இருக்கு, இன்னைக்கு புடிக்க விட கூடாது. இரண்டும் உயிர் வாழ்தல் வேண்டும், பறந்து கெடுக உலகை ஏற்றியாம் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? பிச்சை எடுத்து தான் ஒருத்தன் உயிர் வாழணும்னு விதி இருந்துச்சுன்னா அவனை பணத்தை கடவுளை ஒழிச்சு கட்டுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. கடவுளையும் ஒழிக்க முடியல, எங்களையும் அழிக்க முடியல. உனக்கு குரல் எல்லாம் தெரியுமா? என்கிட்ட கேட்காத, எனக்கு நாயை பிடிக்கத்தான் தெரியும். நாயை பிடிச்சிட்டு போய் என்ன ஆகாரம் போடுறீங்க? வரிக்கி போற எலும்பு. அது மாதிரி என்னையும் பிடிச்சுக்கிட்டு போய் ஆகாரம் போடுங்க. அட, யாரா இவன் பைத்தியக்காரனா இருக்கான்? 3 நாள் அடைச்சு வைப்போம், 4வது நாள் கரண்டு வச்சு கொண்டுடுவோம். அது மாதிரி எனக்கு 3 நாள் ஆகாரம் போட்டு 4வது நாள் கொண்டு போய் என்ன செய்யறது? நாய் தோளாவது உதவாதுங்களா? நம்ம தோலன்னு சொல்ற, உங்ககிட்ட பேசுறதுக்கு 10 நாயை பிடிச்சிருப்பேன். லைசன்ஸ் இல்லாட்ட எதையும் பிடிப்போமா? முகமடி தேடுங்க, முடிச்ச அவங்க வராங்க, அவங்கள பிடிக்காதீங்க. அவங்கள பார்த்து குலைச்ச சிக்னல் கொடுக்குது, பாவம் இத பிடிக்கிறீங்களே. அவங்கள பிடிச்ச சொல்லி பஞ்சாயத்துல உத்தரவு போடலாமா? எப்படி போடுவாங்க? வர்றது அவங்க தான், நாய் குலைக்கிறது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு போல இருக்கு. அதான் பிடிக்கிறீங்க. அரசியல் பேசாத, இங்க வருமா, அடுத்த தடவை வருவேன், நாய்க்கு லைசன்ஸ் வாங்கி வைக்கணும், இல்ல புடிச்சிட்டு போயிருவேன். ஆமா, ஒரு சந்தேகம் கேக்கலாமா? இந்த நாய்கள்லாம் தெருவுல போகும்போது ஒன்ன ஒன்ன பார்த்து கொலைக்குது, உருமுது, கடிக்குது, பிடிச்சு வேன்ல போட்டா பேசாம நிக்குது. அது ஏயா புடிபட்டா? எல்லாமே அப்படித்தான். அது நாயா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி. நல்ல தமாஷா பேசுற, ஆனா நாய் பிடிக்கிற ஆளா இருக்கிற, அதான் எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கிறதா தொழில். நானாவது பரவாயில்ல, நாயை பிடிக்கிறேன். ஊருக்குள்ள எத்தனை பேரை போலீஸ் நாயை தேடிக்கிறதுக்கு தெரியுமா? ஆமா ஆமா, பல பேர் இருக்காங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க. ஆமா, உனக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் என் மேல உனக்கு அவ்வளவு அக்கற? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணு தனியா கஷ்டப்பட்டா என் மனசுக்கு தாங்காது, அதுதான் விசாரிச்சேன். அவங்க எல்லாம் இருந்திருந்தா நான் ஏன் இப்படி தனியா சைக்கிள் கடை நடத்தி கஷ்டப்படணும்? ஒண்டி கட்டதான், நல்ல கட்டதான். வேற ஒண்ணும் இல்ல, லைசன்ஸ் வாங்கி வாங்கி கட்டி கட்டி என்ன பண்ணலாம்னா என்ன செய்யறது? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க, விழுந்து கடிச்சு போடுறீங்க. எம்ஏ பிஏ படிச்சவங்க கூட தெரிய மாட்டேங்குது, சவட்டு மேடி கடிச்சு போடுறீங்க. நான் பிடிச்ச உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கு. என் தொழில் அப்படி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க பாப்பா. காத்து கம்மியா இருக்கு, கொஞ்சம் அடிக்கிறியா? இந்த வண்டிக்கு ஸ்பெஷலா காத்து அடிக்கணும், ஒரு வீலுக்கு 8 ஆகும். காசை பத்தி கவலை இல்ல,
எனக்கு காத்து தான் முக்கியம். ஒரு தம்பியோ இல்ல அண்ணனோ இருக்காங்களா? எல்லாருக்கும் பொதுவாக ஒரு அண்ணா இருந்தா, இப்பொழுது நம்மிடையே அவர் இல்லை. அந்த அண்ணா தான் எல்லாருக்கும் தெரியுமே, உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இல்ல. ஆமா, ஏன் கேக்குற? இல்ல, நேத்து உங்களை மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், ஆனா அவனுக்கு முடியல, வழிக்க மாட்டான். உலகத்துல ஒரே மாதிரி அஞ்சஞ்சு பேர் இருக்காங்களாம். ஹிட்லர் மாதிரி அஞ்சு பேரு, நெப்போலியன் மாதிரி அஞ்சு பேரு, நம்ம கென்னடி மாதிரி அஞ்சு பேரு. நீ சொல்றத பார்த்தா என்ன மாதிரி ஒரு அஞ்சு பேர் பிறந்திருக்கலாம். ஆமா, நீ சொல்றாள் என்ன ஒர்க் பண்றாரு? நாய் பிடிக்கிற வேலை. ஓ மை காட், வாட்டிய பிட்டி வாட்டிய பிட்டி. அச்சை, என் உருவத்துல அப்படி ஒருத்தனா? நான் எவ்வளவு நன்றி உள்ள பிராணி, அதை புடிச்சு கொடுத்தாலும் சம்பாதிக்கணுமா? அந்த சோறு அவன் உடம்புல ஒட்டுமா? ஏன் சார் இதுக்கு போய் இப்படிக்கா வச்சுக்கிறீங்க? பின்ன என்னம்மா, நான் எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆனாலும் போய் போய் ஒரு நாய் பிடிக்கிறோட என்ன கம்பேர் பண்ணிட்டே? ஓ மை காட், வாட்டிய பிட்டி வாட்டிய பிட்டி. நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? அஞ்சு பஞ்சாயத்துக்கு பொதுவா ஒரு ஆபீஸ்ல இருக்கேன். அஞ்சு பஞ்சாயத்தா? அடே அப்பா. அம்மா, உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு வீலுக்கு 50 பைசா. 50 பைசா? இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னங்க இது, 50 பைசாக்கு 50 ரூபாய் கொடுக்குறீங்க? பரவாயில்ல, வச்சுக்கோங்க. சில்லறை இல்லைங்க. அப்பப்ப காத்து வாங்கல வந்து நான் கழிச்சுக்கிறேன். வரட்டுமா? பை தபை, கடையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது காசு வேணும்னா எடுக்கலுங்க, வட்டி கட்டி வாங்கி கஷ்டப்படாதீங்க. வரட்டுமா, அடிக்கடி வருவேன். என்ன சரசு, சைக்கிள் மேலே வாரே. அது ஏன் கேக்குற? நேத்து ஒருத்த சைக்கிள் எடுத்துட்டு போனா, ஆளையே காணோம், அவனை தான் தேடிட்டு வரேன். அச்சா, கலெக்ஷன் எப்படி, வட்டி தேறிச்சா? என் நிலைமையில நேர்லயே பாக்குறியே, ஒவ்வொருத்த பின்னாலே லோ 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 லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. எப்படியா கலெக்ஷன் வரும்? எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் வரும். எங்க வருது? ஜெயிச்சவன் காசு கொடுக்காம போயிடுறான், தோத்தவன் சைக்கிளோட போயிடுறான். சரசு, கசம் சே சொல்றேன், ஊரு மேலே நம்ம வட்டி வாங்க போகும் போது நிம்மளையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணி கச மோசான்னு பேசிக்கிறாங்கோ. என்னையா பேசிக்கிறாங்க? நிம்மல்கி இந்த சைக்கிள் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது கான் தான் பேசிக்கிறாங்கோ. ஆமாயா, எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோம், யாருமே உதவி செய்யல. காபூல்ல இருந்து வந்து நீ தானே கடன் கொடுத்த. ஏன் சரசு, நீ நிக்கா பண்ணிக்கலாமே, எவ்வளவு நாளைக்கு நீ தண்ணியா நிப்பே? ஊர்லே பல்வேறு பல்விதமா பல்விளக்காம பேசிக்கிறாங்க. ஆமாயா, ஒவ்வொருத்தரும் சைக்கிள் கேட்கும் போது டபுள் மீனிங்ல பேசுறாங்க. ஒரு மணிக்கு எவ்வளவு? ஒரு ஃபுல் நைட் நானே வச்சுக்கிட்டா எவ்வளவு? பாத்தியா, சொன்னல்ல டபுள் டபுள். அரே, இப்ப நீ என்ன கேட்டே? சைக்கிள் தான் கேட்ட. சைத்தான் கே பச்சா, வாடகைக்கு சைக்கிளை இப்படி கேக்குற? உன்னை நடத்திய துபாய்க்கு அனுப்பணும். எதுக்கையா துபாய்க்கு அனுப்பணும்? துபாயில பொம்பளைங்களே சைத்த அடிச்சா கல்லாலே அடிச்சு கபர்ஸ்தான் அனுப்பிச்சிடுவாங்க. இவன் அங்கே போனா திரும்பி வரவே மாட்டான். ஏன் சரசு, இப்படி பசங்க தொந்தரவு பண்றாங்களே, நான் உன் கூட இருக்கட்டுமா? விடே கடையிலே. யோ, அவனோட சேர்த்து உன்னையும் துபாய்க்கு அனுப்பிடுவேன், சைத்தன் கிபச்சா. அடிவட்டி. அரே, அன்னைக்கு அவசரத்துக்கு பணம் கேட்டே, கானுக்கு வட்டியும் இல்லை அசலும் இல்லை, உனக்கு வெக்கம் இல்லை? அரே சைத்தான் கி பச்சா, நில்லு, கான் அங்கே வரான், நில்லு, கான் கம்பு அங்கே வருது, நில்லு, வட்டி கொடுக்க வக்கில் நாம வண்டியில போறேன், நில்லு. அரே, கான் காட்டானா கத்தான், காதுக்குள்ள விடல. என்ன போட்டுதானே, அதான் காதையாக்கல. வட்டி கொடுக்க வக்கில் புது வண்டியிலே போறேன். இது பஞ்சாயத்து போட வாங்கி கொடுத்ததுயா? ஆறு காதிலே பூ சுத்துறே. ரெண்டு காதுல பூ சுத்த முடியும்? எந்த பஞ்சாயத்திலே நாய் பிடிக்கிற ஆளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குது? அட, என்ன ஆயுது, காலையில எந்திரிச்சா நாய் மோதிர முடிய வேண்டியதா இருக்கு, இல்ல ஓ மோதிர முடிய வேண்டியதா இருக்கு? அரே, பட்டாணி கிட்டே கடன் கேட்கும் போது பல்லே காட்டுறே,
வட்டி கேட்டா நாய் மாதிரி குலைக்கிறேன். இந்த குலைக்கிறேன் கடிக்கணும் சொன்ன நாய் பிடிக்கிற மாதிரி ஒன்னையும் வேலையை ஏத்துருவேன். இந்த பட்டாணி பார்த்து நாய் வேணில ஏத்துறீங்களே. ஏற பட்டாணி, ஏற பட்டாணி, பட்டாணி மாதிரி தாடி ஓட்டிட்டு ஜனங்களை ஏமாத்தம் தெரியாத. நீ எப்பயோ பார்த்த, நீ குளிக்கும் போது பார்த்துட்டேன். இதுக்காகவே மாசத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறேன். நீ வருஷத்துல ஒரு தடவை குளிச்சாலும் சரி, இனிமே வட்டி கேப்பியா? நான் போட்டுமா? ஆமா, ஒரு திருட்டு பேரண்ண காபூன் உட்பால்டட் உட் காஃபர் பஜ்கோ கான் போயிட்டியா? நான் கண்டது கனவுனாலும் ஒரு ஆம்பளை கூட அலையற மாதிரி கனவு கண்டது இதுதாங்க முதல் தடவை. முதல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. என் சைடுல நான் ஒருத்திதான், யாரையும் கேட்க வேண்டியதில்ல. உங்க சைடு? எனக்கு சைடே கிடையாது, நான் எடுக்கிறதா முடிவு. சும்மா லைசன்ஸ் கேட்டா நாய் மாதிரி யாருக்கும் பயப்பட மாட்டேன். நாய்கள்ல எத்தனையோ வகை உண்டு, அதுல ராஜபாளைய நாய் இருக்கேன். ஏண்டி எதுக்கு எடுத்தாலும் உதாரணத்துக்கு நாயே ஏத்துறீங்க? ஏன் பிடிக்காதா? இல்லைங்க, உங்கள மாதிரி ஒரு நாய்க்காரர் இருக்கானே அவன் ஞாபகம் அடிக்கடி வருது. நன்றினா நாயை வச்சுதான் சொல்ல முடியும், அதுக்காக தான் சொன்னேன். நம்ம முகூர்த்தத்தை எங்கெங்க வச்சுக்கலாம்? பப்ளிக்கே வேணாம், ரிஜிஸ்டர் ஆபீஸ் வச்சுக்கிறோம். அரே, நிமல் எங்க வேணாலும் வச்சுக்கலாம், அதை பத்தி கானுக்கு கவலையே இல்லை. நிமல் நம்மளுக்கு அசலும் பட்டியும் கொடுக்கறான், பின்னாடி தாலி கட்டுறான். பின்னாடி தாலி கட்டணும், முன்னாடி தாலி கட்டணும். ஒரு பொண்ணு ஒருத்தன் நினைச்சு கனவு கண்டா அடுத்த ஒதுக்கிறோம், அதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அது எங்க காபூலே இல்லை. நிமல் காத்தடிக்க வந்தான், நம்மள் கடியே வச்சு கொடுத்திருக்கான். முதல்ல எனக்கு அசலும் பட்டியும் கொடுக்கறான், அப்பாலே ஒதுங்கிக்கிறான். கொஞ்சம் இப்படி வர்றான். சரி போறான். என்னடா மிரட்டுற, நீ என்ன வேஷம் போட்டுக்கிட்டு ஜனங்களுக்கு வட்டி குடுக்கறேன்னு வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? இங்க மட்டும் என்ன வாழுது? இந்த வேஷத்தை நான் வெளியே சொன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம பிள்ளையார் மாதிரி நீ உட்கார வேண்டியிருக்கும். அட போட, இந்த பொண்ணு லட்ட வேற பொண்ணு. ஆனா உன்ன பத்தி ஊருக்குள்ள சொன்னேன்னா கொடுத்த பணத்துல ஒரு பைசா கூட வராது. அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். பணம் என்ன போறியா, சிங்கி அடிக்க போறியா? சரி சரி, உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல, உன்னை பத்தி நான் வெளியே சொல்லல. இதுலயாவது ஒத்துமையா இருப்போம். அப்படியே கலந்துக்க. அத்தா, உங்க கை ரெண்டையும் தடவி பார்க்கும் போது ஹீரோ சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கு. உங்க முதுக தடவி பார்த்தா ராலி சைக்கிள் குஷன் சீட் மாதிரி இருக்கு. உங்க மூக்கு மெல்ல டைனமோ, உங்க கண்ணு அதுல எரியற பல்பு, உங்க உதட ரெண்டு பிரேக். மொத்தத்துல என்ன ஹீரோ சைக்கிள் சொல்ற? நீங்களே ஹீரோ தானே. நீ மட்டும் என்ன கண்ணே, எச்சில் நினைக்கிற பிச்சைக்கார நாய் இல்ல, பண்ணும் பாலும் சாப்பிடற பங்களா நாய், வேலையில ஏத்துற வெறி நாய் இல்ல, கார்ல போற பாமரின் நாய். ஐயோ கர்மம் கர்மம், ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ஏங்க நாயை சொல்லி வந்துக்கிறீங்க? எனக்கு அந்த நாய் பிடிக்கிற ஞாபகம் வருது. என்னமோ திடீர்னு வந்துருச்சு, இனிமே வர்ணிக்கவே மாட்டேங்க கண்ணே. ஆமா, என்கிட்ட நீ எதை பார்த்து மயங்கின? அதுவா அது ரஜினிகாந்த் மாதிரி இருக்க உங்க அழகான தலைமுடிய பார்த்து. என்ன பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கு? ஐயோ ஐயோ, நான் பிடிக்கிறேன், நான் பிடிக்கிறேன், நான் பிடிக்கிறேன். என்ன அம்மாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, நீ நல்லா இருப்பியா? என்ன பார்த்து ஆசை பார்த்து பேசினியே, உன் நா கழிஞ்சு போற. என்ன பார்த்து கண்ணு அடிச்சு, உன் கண்ணு அவிஞ்சு போற. கட்டையில போக, நான் கட்டையில போக மட்டும் திட்டாத. ஆயிரம் போய் சொல்றேன், கட்டையில போக, கட்டையில போக, கட்டையில போக, கட்டையில போக. உன் ஃபர்ஸ்ட் நைட் அது மாதிரி நகர்ந்து ரொம்ப வெளிய கட்டையில போக, கட்டையில போறவன். இவன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இவனோட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னம்மா தப்பு செஞ்சாயவன்? அஞ்சு பஞ்சாயத்துக்கு ஆபீஸ் வந்து போய் சொன்னான், இவன் வழக்க மண்டியில இதை மாட்டிக்கிட்டே என்ன ஏமாத்திட்டான். அத கொண்டா எப்படி? ஏன்பா என்னப்பா இது? இது தோப்ப முடிசாமி, இத போட்டுக்கிட்டா ஈரம் மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்ப சரசு சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாங்க சாமி, ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிப்பாங்கன்னு பேரு. நான் ஒரே ஒரு பொய் சொல்லி தானே கல்யாணத்தை முடிச்சேன். முருகனே வள்ளிய நரச்சதுல தோப்ப வச்சுதான் கல்யாணம் முடிச்சாரு. வள்ளியே தப்பா எடுக்கல, ஆப்டால் இவன் சாமி. அதுவும் சரிதான். ஏண்டா உனக்கு வழக்க மண்டங்கிற உண்மையை சொல்லி அவளை பொண்ணு கட்டிருக்கலாம்ல சாமி? எனக்கு வழுக்க மாட்டேன்னு தெரிஞ்சா இவங்கள யாராவது எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா? பொதுவா நீங்க கொடுப்பீங்களா? அது எப்படி நான் சம்மதிப்பேன்? நீங்களே சம்மதிக்க மாட்டேங்கிறீங்கல்ல, அவ எப்படி சம்மதிப்பா? உங்க பொண்ணோட அழகா இருக்கா? நீ மேட்டர் இருக்குவா, என் பொண்ணெல்லாம் இழுக்காது. சாமி, நான் ஒன்னும் இவளை ஏமாத்தல, இவ கடைக்கு வரவங்க எல்லாம் இவளை ஏமாத்தி இவ வாழ்க்கையை கெடுக்க பார்த்தாங்க, அவங்கள இருந்து காப்பாத்தி நான் கல்யாணம் பண்ணேன். இது தப்பா? அது எப்படி தப்பாகும்? எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க நீ. அம்மா, ஏதோ உன் மேல இருக்கிற ஆசையில ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். இந்த தலைமுடிய பெருசா நினைக்காம
ஒழுங்கா அவனோட குடும்பம் நடத்து. சரிங்க, பெரியவங்க நீங்க சொல்றதுக்காக நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரெண்டு கண்டிஷன். என்னம்மா அது? இந்த வயக்க மண்டையோட இனிமே அவரை முன்னாடி வரக்கூடாது. எப்பவும் டாப்பாவோட இருக்கணும். ரெண்டு, இனிமே அவர் நாய் பிடிக்கிற வேலையை செய்யக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நான் இவரோட குடும்பம் நடத்துறேன். ஏன்பா நீ என்ன சொல்ற? சாமி, பழைய தொழில விட முடியாது, இருந்தாலும் காதலுக்காக தியாகம் பண்றேன். என்ன கூப்பிடுறீங்க? மொத்தம் வந்துற போகுது. ஏய் சின்னா, நைட் வாடகை சைக்கிள் வேணும், பேர் எழுதிக்க. ஏப்பா மணி, போன வாரம் இப்படித்தான் உன் தம்பி ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போனான். கடைசியில நாங்க போய் மார்வாட்டி இடம் மீட்டிட்டு வந்தோம். நீ எப்படி? யோ என்னையா பெருசா சைக்கிள் கடை வச்சு நடத்துற மாதிரி பேசுற? உன் பொண்டாட்டி கடை வச்சு நடத்துறா, நீ உட்காந்து திங்கிற. இதுல வாய்க்குழு பேரையா? உன் பொண்டாட்டிக்கு என்ன பத்தி தெரியும்? பேர் எழுதிக்க. பாப்போம். முத முத வேலைக்கு போகும்போது செருப்பு பிஞ்சு போச்ச. இப்ப என்ன பண்றது? ஏங்க, இத தைக்கிறதுக்கு என்ன கேக்குறீங்க? பணம் தான். பின்ன என்ன, அரிசி பருப்பு உப்பா கொடுக்க முடியும்? பணம் எவ்வளவு? 4 ரூபா ஆகும். எங்க சித்தப்பாத்த செருப்பே 3 ரூபாய் தான் வாங்கினேன். நீ தைக்கிறதுக்கு 4 ரூபா கேக்குறியா? இது நியாயமா குடியா? 4 ரூபாய் குறையாதியா? அடப்பாய கஞ்சப்பாய, கையில செருப்பு வச்சுட்டா வேலை ஏக்குறது. அருமையான ஐடியா, இதுக்குள்ள வைக்க வேண்டியதான். இப்ப வேலை கொடுப்பாங்க. வணக்கம். இந்த மாதிரி வெறுந்தையோட வரவங்க உள்ள விடாது, சோத்துக்கு நஷ்டம். எவனாவது பெரிய அன்பளி போட வரானு பார்த்து அவன் மட்டும் உள்ள விடு. என்ன? சரிங்க அண்ணா. வணக்கம் அண்ணா. வாங்க வாங்க. பாத்தியா, வெறுங்கை. பெரிய அன்பளி போட வராரு, மாப்பிள்ள வீட்டுக்காரா இருப்பாரோ? மாப்பிள்ளை வீட்டுக்காரனே தான். பெரிய அன்பளி வச்சுட்டு வாசல் நிக்கிறீங்களா? வாங்க வாங்க வாங்க. கல்யாணத்துக்கு வர்றவரு இவ்வளவு லேட்டாவா வர்றது? உட்காருங்க. பெரிய அன்பளி போட வந்திருக்கீங்க, கலர் சாப்பிடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே இடத்துல மொய் எழுதுறோம். பிரியப்பட்டவங்க வந்து மொய் எழுதலாம். ரவிவர்மா அந்தியூர், ஒரு அலாரம் டைம் பீஸ், மாப்பிள்ளை வீட்டுக்கு. ரவிவர்மா அந்தியூர், ஒரு அலாரம் டைம் பீஸ், மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடம், பொண்ணு வீட்டுக்கு. ஒன்றாம் பாரியூர் சில்வர் குடம், பொண்ணு வீட்டுக்கு அன்பளிப்பு. அன்பளிப்பு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க கொடுத்துருங்க. அது வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு, பொண்ணு வீட்டுக்கு. மணி பொள்ளாச்சி டபரா செட்டு, பொண்ணு வீட்டுக்கு. அண்ணன் மாட்டிக்கிட்ட. மத்தியானத்துக்கு மேல கல்யாணம் மண்டபம் வேற ஒருத்தருக்கு. பரிசு இப்பவும் கொடுத்துருங்க. அது வந்து என்னையா புரியாதான இருக்க? ராமு பிரியம்பாக்கம், மாப்பிள்ளை வீட்டுக்கு. ராமு விரியம்பாக்கம், மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்பளிப்பு. பொண்டாட்டி வேற தேடுவா. வண்டிக்கு நேரமாவது, சீக்கிரம் குடுத்துட்டீங்கன்னா சட்டு பிடிச்சு சாப்பிட போறோம்ல. இல்லங்க. அட குடியா. பேரு கருப்பு. சின்ன 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 சின்ன. பேரு சின்ன. என் பொண்ணு பேரு கேக்குறீங்க? எந்த ஊரு? ஊரு பேரு தெரியாதியா? விஷயம் தெரிஞ்சா செருப்பு பிஞ்சதை விட நம்மள அதிகமா பிச்சிருவாங்க. அதுக்குள்ள இங்க இருந்து பிச்சுக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு கும்பிடுங்க கும்பிடுங்க. வணக்கம்.
ஒரு மங்கள காரியம் நடக்கிற வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமா? நடக்க கூடாதுங்க. இனிமே இப்படிப்பட்ட தப்பு செய்வீங்களா? செய்ய மாட்டேங்க. இவ்வளவு பெரிய பரிசை கொடுத்துட்டு சாப்பிடாத போறீங்களா? அது நல்லா இருக்கா? கையவிடுங்க. என்ன சொன்னீங்க? உட்கார்ந்து சாப்பிடுங்க. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா. எங்க இந்த பார்சல் எப்ப பிரிப்பீங்க? இப்ப பிரிச்சாலும் பிரிப்போம். எல்லாரும் போக விட்டு சாயந்தரம் பிரிச்சாலும் பிரிப்போம். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பரிசு கொடுத்துருங்க, சாப்பிடுங்க. லட்டு அழகாத்தான் இருக்கு, ஆனா சின்னதா இல்ல? சம்மந்தி சின்னதா இருந்தா என்ன? உங்களுக்கு வேணும்னா 10 லட்டு ஷேர் சாப்பிடுங்க. என்னது 10 லட்டு சாப்பிடுறதா? நான் இதுக்கு முன்னே லட்டே சாப்பிட்டது இல்லையா? உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வந்திருக்கேனா? அதுக்கு இல்லைங்க, நீ ஆசைப்பட்டீங்களேன்னு சொன்ன. ஆசைப்படுறேனா? இது வரைக்கும் நான் லட்டே பார்த்தது இல்லையா? எங்க வீட்டுல லட்டே செஞ்சது இல்லையா? என்னங்க ஒரு சின்ன லட்டுக்கு? சின்ன லட்டுனா 10 திங்க சொல்லி அவமானப்படுத்துறிய? ஏயா, நான் என்ன லட்டு களையறேனா? நான் என்ன பச்சியா? இனி ஒரு பருக்க தொட மாட்டேன். நம்ம ஆளுங்களா எந்திரிக்கலாம். வந்தி அவமதிச்சா சும்மா விட மாட்டேன். நடக்கிறது அவன பொண்ணோட அப்பன் சொல்றேன், மாப்பிள்ளையோட அப்பன் சொல்றேன். என்னயா நடக்கும்? செருப்பு பிஞ்சு. எங்க கிட்டயும் செருப்பு இருக்கு? அது பிஞ்சு. ஏத்துங்கயா, ஏற்கனவே பிஞ்சு செருப்புக்கு முடிவு தெரியல, நீங்க ஏன் பிச்சுக்கிறீங்க? ஐயோ என்ன செய்ய கட்டையில போக, கட்டையில போகணும். இப்ப கட்டையில தான் வந்திருக்கேன், உனக்கு திருப்தியா? ஐயோ, நான் இப்படி ஆகும் நினைச்சு சொல்லலீங்க. நீ நினைச்சியோ நினைக்கலையோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. புருஷமார்களே, பொண்டாட்டிங்க கட்டையில போகணும்னு சொல்லாதீங்க, ஏன்னா சில ஒரு வாக்கு பழிச்சிருது. அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு கலக்கிற பக்கெட் நினைச்சியா? இந்த கலை கலக்கிற சும்மாறே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். ஏதோதுக்கோ மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டர் ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதரா? ஒரு செக் கொண்டு கொண்டு போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசிலனா அப்பு லோல்னு பாருங்க சாமி, லோல்னு. டேய் பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டேய் சின்னதாசே, இந்தா அந்த காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு. சரிங்க. தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா? போட்டாச்சுங்க. காலையில தானே? ஆமாங்க. இந்தாங்கம்மா. டேய் ராயப்பா. அத்தா, உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எடுத்துட்டு வாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு போன் இட்ட ஊத்தக்கூடாதா? போன் விட்டாவா? நாக்கத்தை கேளு. ஊத்து ஊத்துங்க. இந்தாங்க. இதுல யாருக்கு? அண்ணனுக்கு. உங்க அண்ணன் பெரிய கலெக்டரு, அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட. இந்தாங்க, உங்களால என் கௌரவமே போச்சு. இதுக்கு முன்னால டென்னு கணக்கு வச்சிருந்தாக்கும். இந்தடா பொம்மை பொடி. யாருங்க நாக்கிற? நீங்க வெள்ளி டம்ளர்ல காபி குடிக்கிறீங்க, எங்களுக்கு காலாகாலமா இந்த கொட்டாங்குச்சியில தான் ஊத்தணுமா? எங்களுக்கு ஏதாவது ஒரு சில்வர் டம்ளர், ஒரு பித்தளை டம்ளர், அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லயாவது நீங்க கொடுக்கப்படாதா? கொடுக்கலாம்டா. அப்புறம் உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சரச்ச சரப்புக்கு கொட்டாங்கச்சியே போதும். கூடி ஓ தெரியல வேற குறையா? சரிடா கூடி. காபி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நாக்கிரம்மா, கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம், ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியில நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய்க்கு ஊத்துற மாதிரி காபி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது, சாகுற வரைக்கும் இதே கதிதான். உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடைக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்கார. அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு?
என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம் நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதேதான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிரமா உங்க பேர் என்ன? ரக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் அப்படியேதான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலை எல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேறையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சே. வாடா டேய். டேய் கண்ணாடி இந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல நீ கண்ணாடி இத தூக்குறதா சாமி இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரடாக்கு கூட்டி கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க. இதுல உனக்கு யார் செய்யல முடிவெட்டணும்? எம்ஜிஆர் செய்யல உனக்கு. டேய் ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு. அப்படியே ஜனங்கிட்ட கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும். வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா. அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அடி 2 அங்குலம் ஹைட்டு 3 அடி. தண்ணி குடுக்கிற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணாம். டேய் தண்ணிக்கு பிடிச்ச என்னது ரஜினி செயலா? கொஞ்சம் திரும்பா மண்டையில முடியா இல்ல இல்ல எப்படா ரஜினி செயல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு உன கொலைதான் செய்ய போறேன். ஐயோ போடா. வா 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 உக்கார். உங்களுக்கு யார் ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம். இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே லாட்டரி டிக்கெட் வேணா போடா. அண்ணே அரியானே 15 லட்சம். ஒன்னு வாங்கண்ணே பாவம். உனக்கு சொல்லப்பா. ஐயோ கத்தி படாத இடத்துல பட்டிருக்கு போகுது. காசு கொடு. போடா. சொல்லியா இருப்பா. வருஷம் பூரா அவங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? என்ன அர்ஜென்டா முடி விட்டுங்க. போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓ உனக்கு முடி விட்டு நேரம் இல்லை லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க. நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வெட்டி வைங்க. எதை? இதத்தான். என்னடா அது தலையை கட்டி தலையா கொடுத்துட்டு போறான். என்ன நினைச்சுக்கிட்டான்? வர வர பொம்பளைங்க எல்லாம் சவரியை கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போல் இருக்க. டேய் இதை கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா. அப்பதான் சேவிங்க. போடா. சொட்டு தலையா போடா. வந்து உட்காரு. ஐயா என்னடா இது? மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி வெட்டுறது? கத்திரியும் சேர்க்க முடியாது, கத்திரியிலையும் வெட்ட முடியாது. வேண்டாம் புண்ணிய அவசரம் வச்சு புடுக்கு. பாவம் பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணம். நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலங்கி வீடு விட்டு போயிடு. சரி தலையை கொஞ்சம் காட்டுறா. காட்டுறா. நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்திருக்கேன். ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறது தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவையில்ல. எங்கடா கத்திய வச்சுட்டு கணக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல. 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு. ஐயோ சாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது பொழைச்சிக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுங்க சாமி. சாமி நான் கால விட மாட்டேன். சாமி விட போவேன். கால விட மாட்டேன். என்னடா ஆச்சு? ஒண்ணு ஆகல. நம்ம ஊர்ல அரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் வந்துருக்கு. என்ன
ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்க. ஆளு கால மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா, சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற? ஐயா மால்சோ லட்சாதிபதி. என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 lakh 2 lakh, அதுக்கு மேல வேணா 5 மடங்கு தூக்கி போட போகிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்திரு. ஏ பொம்மை எழுந்திரு. டேய் என்ன, ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுதா உனக்கு? ஓ மகன் கிட்ட தான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜெக்காமா. நான் சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்ன ஆச்சு அவனுக்கு? அவருக்கு லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க. லாட்டரி சீட்டா? ஐ அம் 15 லாக்ஸ் ஓனர். 15 லாக்ஸா? என்ன தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ், பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்கறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்ணா? அவ்வளவு 500 ரூபாய் தள்ள. சிங்காரம் அவசரமா உனதான் தேடிட்டு வர்றேன். எதுக்கு? சேவிங் பண்ணதான். டேய் சொல்றான். யோ இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணா? சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா போடா. அதான் சொல்றாருல்ல போடாங்கற. லொல்லு பண்றான் பாரு அண்ணே. இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கிறதுனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே இனிமே உங்க தகுதியை வேற குடுங்கண்ணே. வேணாண்டா. இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவையெல்லாம் கட்டக்கூடாது. இனி கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவைதான். ஐயோ ஐயோ ஐயோ, 1 லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரு இது பொட்டியாண்டா பொட்டி. தூக்கி தூர போற. என்ன விஷயம் சொல்லுங்க? அடியே லாட்டரி சீட்ல 15 லட்சம் கண்ணு திறக்கலடி. ஹரியானா லாட்டரி சீட்டு கண்ணு திறந்துருச்சு. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல. இந்த ஊர் என்ன வேணும்? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா. வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சைக்காரன் நாய் கேக்குது பாரு ஒரு கேள்விய. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே? ரொம்ப வாசிக்காத. நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? உன் ரேஞ்ச் என்ன? என் ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் கொடுத்து? நீங்க லட்சாதிபதி? யார லட்சாதிபதி? நீங்க தான். ஏய் அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ண வாங்க. ஐயோ அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இல்லையா? ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கை தாங்களா. நல்லா ஞாபகம் படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ள இது கூட இல்லையாடியே. டேய் தங்கு பொங்கு நாடாத. எங்கடி? ஆ ஞாபகம் வந்துடுச்சு. எங்க உங்க சவரப்பட்டி? அதே ஆண்டு கேக்குற. இல்லங்க பத்ரமா இருக்குன்னு நான் அதுக்குள்ள சொல்லி வச்சேன். என்னது அதுக்குள்ள தான் சொல்லி வச்சியா? ஆமாங்க. அது எங்கங்க?
எங்க அந்த பொட்டி? ஐயோ நான் எவ்வளவோ சொன்னேன்டி. அடச்சே கொண்டாங்க, அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள பொட்டி புடி போட்டாடி. இது பாவம் பய. ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி, வாச்ச தம்பி அப்படி. எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கட்டி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே. அடவா ஐயோ 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 ஐயோ. போய் நம்ம பொம்மை நாய்க்கு சொன்னா எனக்கு கிடைக்கிற வெகுமதியே வேற. வைக்கிற வெட்டு நச்சிடுறேன். நாய்க்கிறையா 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 நாய்க்கிறையா. யாராது? என்னடா நேரம் கட்ட நேரத்துல வந்து கதவை தட்டுற? மனச திடப்படுத்திக்கிட்டு பேசாம என் கூட வாங்க. எங்கடா நாய்க்கிறையா? மாங்காய் மரத்துல தேங்காயும் பனை மரத்துல பலாப்பழம் தொங்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படா நம்ப முடியும்? அதை விட அதிசயமா ஒண்ணு நடந்திருக்கு. நான் வாயில சொன்னா நம்ப மாட்டீங்க. வாங்க நேரடியா போய் கட்டுறேன். வாங்க வாங்கல. இருடா ஏமா, அந்த டார்ச் லைட் எடுத்துருவா மா, சீக்கிரம் எடுத்துருவாமா. சீக்கிரம் வாங்களே. நடுச்சாமத்துல தூங்கிட்டு இருக்க தட்டி எழுப்பி பணமரம் மாமரம் சொல்லிட்டு ஒரு பொண்டாட்டியா ரெண்டு பொண்டாட்டியா கேக்குற தந்தல வெட்டி போடு போடாங்கிறது. இங்க பார்த்தது இங்க ஏப்பா ராமசாமி. யாருங்க நீங்க? என் பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுங்க. எனக்கு எல்லாரும் பேரும் தெரியும். ஒரு பீடி இருந்தா கூட தாங்க ஐயா. பத்தவையாப்பா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இருக்கு ஆயப்பா ஆயப்பா. யாரு என் நேரத்துல? கொஞ்சங்க பாரப்பா. சீக்கிரம் நல்லா தூங்கிட்டு இருந்தவன இந்த நேரத்துல எதுக்கு இங்க கூட்டிட்டு வர? அண்ணே 100 ரூபாய் கிடைக்குதுல? ஆமாமா, நம்ம ஊர்ல எவன் சேவிங்க்கு 100 ரூபாய் கொடுத்தா? வா வா வாங்க. இந்த மாதிரி அவஸ்தை யாருக்குமே வராது. இவர்தான். டேய் இவன் மனுஷனாடா? பொதுகுடியில இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி உட்கார்ந்திருக்கான். குளிச்சானா குளிக்கலையா? குளிச்சா 20 வருஷம் ஆயிருக்கும் போல இருக்க. அண்ணே அவன் குளிச்சா என்ன குளிக்காட்டே? என்ன முத சோப்பு போட்டு சேவிங் பண்ணுங்கண்ணே. நமக்கு தேவை பணம் தான். ஏப்பா நீ எந்த ஊரு உன்ன நான் பார்த்ததே இல்லையே. இந்த ஊரு தான். இந்த ஊர்னா எனக்கு தெரியாம நீ எப்படி பார்ப்ப? நான் போய் 15 வருஷம் ஆச்சுல. ஆமா, வேலை வெட்டின்னு வெளியூர் போயிருப்ப. ஏன்பா இந்த சுடுகாட்டுல உட்காந்துட்டு ஏன் சேவிங் பண்ற? ஊருக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நல்லா சிங்கப்பூர் கத்தி போட்டு சுகமா பண்ணி விட்டுருப்பல்ல. ஊருக்குள்ள எல்லாம் நான் வரக்கூடாதுங்க, மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. நீ வர்றதுல மத்தவங்களுக்கு என்னப்பா தொந்தரவு? நான் செத்து 15 வருஷம் ஆச்சுல. எது நீ செத்து 15 வருஷம் ஆகுதா? இந்த கதை தானே வேண்டாங்கிறது. இதையெல்லாம் சுடுகாட்டுல உட்காந்து நீ சொன்னா நான் பயந்துருவேன் நினைக்கிறியா? பேய்க்கும் மனுஷனுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாது. நான் எத்தனை பேருக்கு சேவை பண்ணி விட்டுருக்கேன். நல்லா காட்டு மூஞ்சியா. என்னப்பா அது மூஞ்சி? மண்டை ஓடாட்டு வச்சிருக்க, கத்திய வச்சா மழை மழைன்னு வர வேண்டாமா? என்ன இது உங்க சர்வீஸுக்கு நேரம் 3 மூஞ்சி முடிச்சிருப்பீங்க. இது எலி மாதிரியே மூஞ்சி இருக்கு. இதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் வலிச்சு போட்டு வாங்க. என்ன இது? வாழ்க்கையில உனக்காண்ட எவனுக்குமே நான் சேவிங் பண்ணி விட்டதில்லை. ஆமா இல்லையா? காசு கொடுத்து போயா?
குழிக்குள்ள வா தரேன். குழிக்குள் நான் எதுக்கு வரணும்? அங்கதான் வச்சிருக்க உடியா. என்ன ஒரு மாதிரி சோமா உட்காந்துருங்க? சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கனவுல வந்தாண்டா, அவ மட்டும் திரும்பி வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டான்னா இந்த தரசா கிடக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன். அப்புறம் இந்த கத்தி கல்லும் பொட்டியும் வச்சிட்டு இருப்பனா தூக்கி விட்டு பண்ணையா ரேஞ்சுக்கு வந்துடும்டா. அவன் எப்ப வரப்போறானோ கையெழுத்து போட போறானோ. நம்ம அண்ணன் பேர் என்ன? ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட போறாரு. ஒரு நாளைக்கு கொண்டாந்து நிப்பாட்டுறானா இல்லன்னு பாருங்க. போட புண்ணாக்கு, அவனை தேடி சுத்தாத ஊர் இல்ல, தேடாத நாடு இல்ல, அவன் கிடைக்க மாட்டான்டா. சரி அண்ணன் பேர் என்ன? அருணாச்சலம். அருணாச்சலம். ஏய் சம்சாரம் என்னங்க சும்மா கட்டிக்கிட்டே இருக்கீங்க சொல்லுங்க. ஏய் இந்த பெரிச்சாடி கீழே போடுறீ. ஏங்க என்ன என் தம்பி கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? இவன் உங்களுக்கு மச்சின? யாரு? ஐயோ இந்த காமால எனக்கு மச்சினா? மச்சினா ஒரு ஹைட் ஒரு வெயிட் வேணும்டே. இந்தா இத புடிச்சுக்க. காணாம போன எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு. என்னால தாங்கி முடியல, நான் போய் 2 கிளாஸ் நாட்டு சருக்கு போட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற? வீட்டுக்கு பின்னால சுத்த வெடக்கோழி, அது ரெண்டையும் அடிச்சு உன்னை குழம்பு வச்சிரு, உன்னை பொன் வறுவல பெரட்னாப்புல வச்சிரு. அது கொஞ்சம் உணர்த்தியா இருக்கு, நான் போய் போட்டு வந்துடுறேன். இந்த பாரு, கோழிக்கு பதில இவன் அடிச்சு போட்டுறாத, இத நாய் கூட திங்க. சாமியார் பண்ண நம்ம அண்ணன் அருணாச்சலம் தானே? ஆமாண்டா. இவருக்கு வேற வேலையே இல்ல. அருணாச்சலம். கங்கா தீர்த்தம் சாப்பிடு. வா மகனே. வர்ற அப்பனே. கங்கா தீர்த்தம் சாப்பிடு. குடுங்க சாமி. இது கங்கா தீர்த்தமாடா? எங்க ஊர் ஏறி தண்டி. யார ஏமாத்து பாக்குற? யாரா நீ? நான் சாமியார். என்னடா டிரஸ் இது? எங்கள் உடையே இதுதான். ஓ, நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா? நீங்க என்ன மிலிட்டரியா நேவியா? அவங்களுக்கு தான் ஒரு யூனிஃபார்ம். உங்க யூனிஃபார்ம் நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா? எந்தடா என்னையா ஏசுகிறாய்? நான் முற்றும் துறந்த முனிவர். முற்றுமா? ஆம். எதுடா நீ? என்னடா தாடி இது? டேய் என்னடா இது போலி வேஷம்? இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க. எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. புறா தாடியா என்றா இத? டேய் என் தவத்தை கலைத்தது யார்? உங்கள மாதிரி மனுஷன் சாமி. என்ன வேண்டும் சாமிக்கு? எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளி. அடடா என்ன தத்துவம்! சாமி பேர் என்ன? சிவனின் மறுபெயர். சிவனின் மறுபெயர்? அப்ப அருணாச்சலமா? அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப நீங்களே தான். விடு, என்ன வேண்டும்? என்ன வேண்டுமா? என்னை நன்றாக பாருங்கள். நீங்க சின்ன வயசுல கோவிச்சுட்டு போகும்போது நான் தும்மா துண்டிருப்பேனே, யாவும் இருக்கா? நீங்க போனதுல இருந்து நம்ம நடுவுல அண்ணன் எவ்வளவு வருத்தமா இருக்க தெரியுமா? 40 ஏக்கர் வேற வேஸ்டா போகுது. வாங்க. எனக்கு அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, 40 ஏக்கராவும் இல்லை. ஏன் இப்படி உளறுகிறாய்? என் வாழ்நாளில் இப்படி ஒரு மாபெரும் விருந்தை நான் பார்த்ததே இல்லை. சாப்பிடும் போது என்ன தடங்கள்? இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க. இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்க ஆண்டியா அருணாச்சலம் எங்களுக்கு தானே தெரியும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். எங்கு தீட்ட வேண்டும்? கீழே தீட்டுங்கள். ஆ, கீழே இங்க. அப்படி போடுங்க, போடுங்க. இப்ப சாப்பிடுங்க. இந்தாங்க மீன் பிடிங்க. இந்தாங்க முட்டை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நீங்களே சாப்பிடுங்க. அண்ணி வாங்க. எப்போ சீக்கிரமா வந்துருவாரு? இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆயும் காணுமே? அண்ணி, அண்ணன் மட்டும் இந்த பத்திரத்தை பார்த்தாரு, நம்மளை அப்படி பாராட்டுவாரு. ஆமா, அந்த குயில் யார் வீட்டு சொந்த மயில்?
ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்ல போறோம். என்னடா சந்தோஷமான செய்தி சொல்ல போறனே? நம்ம அண்ணன் கண்டுபிடிச்சிட்டோமே. பூண்ணாக்கு எங்க அண்ணனே இவன் கண்டுபிடிச்சாங்க. பத்திரத்துல கையில தொங்கிட்டீங்க. ஏய் நிஜமாலுமே எங்க அண்ணனை கண்டுபிடிச்சிட்டாடா? எங்கடா எங்க அண்ணன் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. கோழி குழம்பு ஊத்துனியாடி வச்சியாடி என் கையாலே ஊட்டி விட்டேங்க. உங்களுக்கு ஒரு எலும்பு கூட இல்ல, எல்லாம் அவரே சாப்பிட்டாரு. கோழி மரம் மயிர் போச்சுரா, எங்க அண்ணன் கிடைப்பாரா? 40 ஏக்கர் நிலம் கிடைக்குமா? ரத்தத்தின் ரத்தம் என் உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்பு கவனிச்சிக்கலாம். கவனிச்சங்க. எங்க அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தல பாக்க கேட்டாரா? என் கையாலேயே மடிச்சு வாயில வச்சேங்க. லைட்டா தூக்க வருதுன்னு மடி மேல படுத்தாரா? என் மடியில தான் தூங்குனாருங்க. நீ எழுப்பி விட்டியாடி? இல்லங்க. ஏய் எழுப்பி கிளப்பி விட்டுனா பல்லங்கள தட்டி போடுவாமா? எங்க அண்ணனுக்கு இல்லாத மடி இந்த மடி எதுக்குடா? எங்க என் உடன்பிறப்பு? எங்க எங்க அண்ணன்? ஐயோ காலையா எங்க அண்ணனே. அண்ணா 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 என் உடன்பிறப்பு, என் ரத்தத்தை ரத்தத்தை காட்டுங்கடா எங்க அண்ணனே. ஏய் வாடா. ஏண்டா படுவா ராஸ்கோல்? நீயாடா எங்க அண்ணன். உன்னை இந்த ஊர் இலையிலே இருக்கூடாது சொன்னா இல்லையா? இவன் தான் கூட்டியா? இவன் எங்க அண்ணனாடா? ஐயோ இவர் தான் அருணாச்சல் சொன்னாரு. இங்க வரைக்கும் பத்திரத்துல கையெழுத்து போட்டுக்காரு. என்ன இது பத்திரம்? ஏண்டா என்ன எனக்கு அமெரிக்காவே எழுதி கொடுத்தேன்னு நினைப்பா? அவன் கேட்டா நான் போட்டேன். என்ன நீ போட்டேன்? ஆசுவோட சாராயம் குடிச்சிட்டு வந்தேன். கோழி குழம்பு சாப்பிடலான்னு அத்தனை இவனுக்கு போட்டியாடி? ஐயோ நல்ல பசி, பிரமாதமா இருந்தது. ஒரு வெட்டு வெட்டி விட்ட. நீ வெட்டுறது தப்பு இல்லடா, வீட்டுக்காரன் தான். எனக்கு நீ ரெண்டு எலும்பாது வச்சுக்கலாம் இல்லடா? இது என்னடா இது, சுத்தமா நாக்க போட்டு இந்த நக்கு நக்கி இருக்க? நீ விளக்குவியாடா? படங்க இவன் எங்க அண்ணனடா. இங்க பாடுறா, இங்க பாடுறா. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊர் எல்லையிலே ஏறக்கூடாது. ஓடுங்கடா ஓடுங்கடா. நீ மடிச்சு குடுத்தியா? சோறு அவனுக்கு ஊட்டி விட்டியா? மடியா நீ படுக்க வச்சியா? நீ அடியாய் சிக்கிறேன்.